ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லூப்பிங் கான்செப்ட், பேசிக் இன்புட் அவுட்புட் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் தான் வந்து டெப்த்தான கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். இது நான் சி டுட்டோரியல் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்களாவே ஓனாகவே மற்ற லாங்குவேஜஸை வந்து கற்றுக்கலாம். சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ஏன்னா இதுதான் வந்து பேசிக் எல்லா லாங்குவேஜ்க்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா நீங்களாக வந்து செல்ஃபாகவே லேர்ன் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் அரேனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அரே அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணால் அதில் இன்டீஜர் ஐட்டம்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோட் அரேனா ஃப்ளோட் ஐட்டம்ஸ், அதுதான் வந்து கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அரேக்கு வந்து எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து சேம் கேட்டகரியில் ஒரு 4 இன்டீஜர் வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோல் நம்பர்னே வச்சுக்கோங்க. இப்போது 4 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ண போகிறேன். அப்போ 4 ஸ்டூடெண்ட்டோட நேமை ஸ்டோர் பண்ணோம், 4 ஸ்டூடெண்ட்டோட ஏஜை ஸ்டோர் பண்ணோம், 4 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் ஸ்டோர் பண்ணோம். இதில் 3ல நான் இப்போ ரோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். 4 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை சேவ் பண்ணோன்னா நம்ம எத்தனை வேரியபிள் எடுத்துக்கணும்? 4 வேரியபிள் எடுப்போம். நார்மலாக அரே உங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடி ரோல் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு அவனோட ரோல் நம்பர் என்னது, RS 101, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சாரி, இன்டீஜரில் ஸோ 101, கமா ரோல் 2 இஸ் ஈக்குவல் டு 102, ரோல் 3 இஸ் ஈக்குவல் டு 103, இந்த மாதிரி 4 ஸ்டூடெண்ட்டோட ரோல் 4 ஈக்குவல் டு 104, இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது ஸ்பேஸும் அதிகமாகும். ஸ்பேஸ் அதிகமாகும் மீன்ஸ் அரே க்ரியேட் பண்ணுறதும் இதுவும் ஒரே ஸ்பேஸ் தான். ஏன்னா வந்து இன்டீஜருக்கு வந்து 2 பைட் தான் அலோகேட் ஆக போகுது. அரே க்ரியேட் பண்ணுறதும் இதுவும் ஒன்று தான், பட்ஸ் இதில் ஸ்பேஸ் இதுவும் இதாகாது. பட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் உங்களோட ப்ரோக்ராம். இப்போ வந்து 2 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வேணும். இது 4 ஸ்டூடெண்ட்னால உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியாமல் இருக்கலாம். இதுவே வந்து 4000 ஸ்டூடெண்ட்டு, 40000 இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது அத்தனை வேரியபிள்ஸை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதுக்காக தான் நம்ம அரே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அரேயில் ரோல் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அரேவோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? டேட்டா டைப், வேரியபிள் நேம், அரேயோட சைஸ், ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இன்டீஜரோட சைஸில் 4 மெம்பருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். இன்டீஜரோட சைஸில் 4 மெம்பர்ஸ்க்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். அப்படின்னா இன்ட்டுக்கு 2 பைட்டா, அப்போ 4 × 2 = 8. ஸோ மொத்தமாக 8 பைட்ஸ் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம் மெமரியில். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. இது வரைக்கும் வந்து ஒரு வேரியபிளுக்கு, இப்போ ஒரு டேட்டா டைப்புக்கு வந்து இத்தனை தான் சைஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த சைஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைஸ் ஆஃப்குள்ளே எதோட சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ரோல் அப்படின்ற வேரியபிளோட சைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ரோலுக்கு எத்தனை பைட்ஸ் ஒன்று, 8 பைட். ஸோ 8 பைட், சாரி, பிரிண்டஃப், 8 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கா. இதுவே உங்களுக்கு வந்து இன்டீஜருக்கு தெரியணும், கேரக்டருக்கு தெரியணும்னா தாராளமாக நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். இன்ட்டுக்கு எத்தனை பைட், ஃப்ளோட்டுக்கு எத்தனை பைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், ஓகேவா. இதை ஓகே பார்த்துக்கோங்க. தென் வந்து இப்போது அரே பார்த்தாச்சு. ஸோ அரேயில் இப்போ 4 எலமெண்ட் இருக்குன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0. அரே இண்டெக்ஸ் இதெல்லாம் அரேயில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அரேனா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் தானே. அரே இண்டெக்ஸ் எப்போயுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் எதில் இருக்கும்னா ரோல் ஆஃப் 0. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுதான் அரே அப்படின்னு அர்த்தம். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கேரக்டர் அரே யூஸ் பண்ணியிருப்போம்.
ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் வந்து சியில் கிடையாது, சிலேயும் இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம்னா கேரக்டர் அரேவாக தான் மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ பட் இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி டாட் நெட்டு ஜாவா இந்த லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது, சாரி லாங்குவேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அசைன் பண்ண போகிறேன். ஸோ அசைன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ரோல் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ப்ரிண்ட் ஆஃப் ஸ்லாஷ் அண்ட் பர்சன்டேஜ் டி கமா ரோல் ஆஃப் 0. இப்போ ரோல் ஆஃப் 0 என்ன ப்ரிண்ட் ஆகும்னு பார்ப்போம். ரோல் ஆஃப் 0 100 ப்ரிண்ட் ஆயிடுச்சா? ரோல் ஆஃப் 1, 2 இதிலலாம் வேல்யூஸ் கிடையாதுல்ல, ஸோ அதனால் ப்ரிண்ட் பண்ணல நான். இப்போது இதோடய வேல்யூஸை யூசர்கிட்டேருந்து நான் வாங்க போகிறேன். 4 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை யூசர்கிட்டருந்து வாங்க போகிறேன். ஸோ அப்போ கண்டினியூஸாக வாங்க முடியாமல், அதாவது ரோல் ஆஃப் 0, ரோல் ஆஃப் 1, ரோல் ஆஃப் 2, 3, 4 வாங்காமல் லூப் யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்டு, சாரி வேரியபிள் வேணும் இல்லையா, கமா ஐ அரேவோட இண்டெக்ஸ் 0 ஸ்டார்ட் ஆகும். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அரேவோட சைஸ் என்னது 4, ஸோ 3 ஐ ப்ளஸ் ப்ளஸ். இல்லைன்னா உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா லெஸ் தேன் 4 எடுத்துக்கோங்க. இப்போ யூசர்லேருந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ், என்டர் ரோல் நம்பர் 4 ரோல் நம்பர்ஸ், ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 ரோல் நம்பரை நம்ம வாங்க போகிறோம். ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் டி கமா அட்ரஸ் ஆஃப் ரோல் ஆஃப் ஐ, ரோல் ஆஃப் 0, ரோல் ஆஃப் 1, ரோல் ஆஃப் 2, ரோல் ஆஃப் 3. ஸோ இப்போ வாங்கினதை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு அகெயின் ஒரு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணணும். இன்ட்டு அதே ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் 4, ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டு ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ரோல் ஆஃப் ஐ. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஓகே, இந்த இன்புட் அவுட்புட் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர்ஸ் 10, ரோல் நம்பர்ஸ் 20, 30, 40 கொடுத்தேன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ரிண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நீட்டாக வந்து புரிகிற மாதிரி ப்ரிண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். புரிகிற மாதிரினா எப்படி? ரோல் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 10, ரோல் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட் இங்கே என்ன ப்ரிண்ட் பண்ணோம், ரோல்னு ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு பர்சன்டேஜ் டி கமா, கமாக்கு பதில் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன ப்ரிண்ட் பண்ணோம், ஐயோட வேல்யூ, ஓகேங்களா? கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் 200, 300, 400 ப்ரிண்ட் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ரோல் ஆஃப் 0, 100, ரோல் ஆஃப் 1 வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனதில் ஆக்சுவலாக இப்போ வந்து அவுட்புட் இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ கீழே கீழே வரணும் அப்படின்னா நம்ம பேக் ஸ்லாஷ் என் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்குள்ளே போயிட்டு இங்கே பேக் ஸ்லாஷ் என் இங்கே கொடுத்தோன்னா, ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஷோ பண்ணும். இப்போ அரேயில் வந்து முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ அரேயில் எலிமெண்ட் வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது இப்போ நான் 4 எலிமெண்ட் கொடுத்தேன்னா 4 எலிமெண்ட்டும் வந்து அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் தான் போய் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் மெமரியில். ஸோ அந்த மெமரி லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுனா அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தென் அரேயில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இன்னொன்று வந்து 2 டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் 2 வந்து மல்டி டைமென்ஷனல் அரே தான். சிங்கிள் டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த மாதிரி வந்து அரேவை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.